ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சை பயிறு வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் ஒரு பேனில் 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருவினதும் இதில் காஞ்ச திராட்சை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த லட்டுக்கு முந்திரியை விட திராட்சை தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் திராட்சை சேர்த்துக்கிறேன். இப்போ அதே பேனில் நான் 1 கப்போல் பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை பயிறை வந்து 2-3 நிமிஷத்துக்கு போல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாறக்கூடாது. நல்லா வறுத்ததும் இதை நம்ம 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு நம்ம குக்கரில் வந்து 4-5 விசில் வர வரைக்கும் வேக வைக்க போகிறோம். 1 கப் பச்சை பயிருக்கு 3 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம அமுக்குனா இந்த மாவு மாதிரி வரணும். ரொம்ப மைய நம்ம வேக வச்சிடக்கூடாது கொலைய. இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 2-3 பல்ஸ் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். திரு திருன்னு இருக்கணும். பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது மாதிரி தான் இருக்கணும் கொரகரன்ட்டு. இதை நம்ம 1 பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள், 1 கப்போல் துருவின தேங்காய், 1 கப் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்த காஞ்ச திராட்சை 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் டைம் போல் நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நம்ம சேர்க்கலை. நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்க வேண்டிதான். இதை நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால 1-2 நாளில் நீங்கள் காலி பண்ணிவிடுங்க. ரொம்ப நாள் வச்சு நம்ம இது பண்ண முடியாது. இதில் நீங்கள் பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பச்சை பயிறு லட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.